அடுத்து விரைவு செய்திகள். முதலமைச்சர் குறை தீர்ப்பு உதவி அழைப்பு மையம் மூலம் பொதுமக்களிடமிருந்து இதுவரை 938,773 அழைப்புகள் பெறப்பட்டு சம்பந்தப்பட்ட துறைகள் மூலம் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்று மாநில தகவல் தொழில்நுட்பவியல் துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இயங்கி வரும் முதலமைச்சரின் உதவி அழைப்பு மையத்தில் அவர் இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், முதலமைச்சர் குறைதீர்ப்பு அழைப்பு மையம் தகவல் தொழில்நுட்பவியல் துறை மூலம் முதற்கட்டமாக 12,78,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 150 இருக்கைகள் கொண்ட உதவி மையமாக உருவாக்கப்பட்டுள்ளது என்று கூறினார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அச்சங்குளத்தில் கடந்த 12ஆம் தேதி வெடிவிபத்து ஏற்பட்ட பட்டாசு ஆலையில் 8 பேர் கொண்ட மத்திய குழு இன்று ஆய்வு மேற்கொண்டது. இந்த வெடிவிபத்து தொடர்பாக தேசிய பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததை அடுத்து ஓய்வு பெற்ற நீதிபதி கண்ணன் தலைமையிலான 8 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டது. அதன்படி இந்த குழு வெடிவிபத்துக்கான காரணம், விபத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து முழுமையான ஆய்வு மேற்கொண்டு அறிக்கை தாக்கல் செய்ய உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான போராட்டத்தின் போது நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு சம்பவம் குறித்து நடிகர் ரஜினிகாந்த் உள்ளிட்ட 400க்கும் மேற்பட்டவர்களிடம் விசாரணை நடத்த வேண்டியிருப்பதால் அதனை துரிதப்படுத்தும் பணி நடைபெற்று வருவதாக ஒரு நபர் விசாரணை ஆணையம் கூறியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையிலான ஒரு நபர் விசாரணை ஆணையம் இதுவரையில் 25 கட்ட விசாரணையை முடித்துள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக இதுவரை 943 பேரிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது என்றும் கூறப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் பெருநகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் புதிய தார் சாலை அமைக்கும் பணிகளை மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி ரவிக்குமார் தொடங்கி வைத்தார். காஞ்சிபுரம் பொதுமக்களின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த பல்வேறு திட்டப்பணிகள் நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக 6,50,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் தார் சாலை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை சென்ட்ரல் மைசூர் இடையே இயக்கப்பட்டு வரும் சிறப்பு ரயில் நாளை ஒரு நாள் 2 மார்க்கத்திலும் மாற்றுப்பாதையில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதுகுறித்து தெற்கு ரயில்வே இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்த சிறப்பு ரயில் 2 மார்க்கத்திலும் கிருஷ்ணராஜபுரம், பனஸ்வாடி, யஷ்வந்த்பூர் மற்றும் KSR பெங்களூரு ரயில் நிலையங்கள் வழியாக இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்த சிறப்பு ரயில்கள் பெங்களூரு கிழக்கு, பெங்களூர் கண்டோன்மெண்ட் ஆகிய ரயில் நிலையங்களுக்கு செல்லாது என்றும் தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது.